ஏ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் ட்ராமாவோட எபிசோட் 13 பார்க்க போறோம். காய்ஸ், வாய்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ அதனாலதான் நீங்க ஒன்று நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ற மாதிரி போறாங்க. அதை நம்ம சூகா பார்த்து அடாடா என்னோட கண் கொள்ளாத காட்சி, ஓ என் கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்றாரு. இதை பார்த்து நம்ம ஹேனா வந்து உனக்கு அசிங்கமா இல்லாத அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன அசிங்கமா இல்ல என் பாஸ் உன்னோட ஃப்ரெண்டை கிஸ் பண்ண போறாரு, இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ செம்மையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாக்குறாரு. ஆனா இங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் கிஸ்ஸே பண்ணல. என்ன ஆடுதுன்னா நம்ம ஹீரோ வந்து டென்ட்டுக்குள்ள உட்காந்துதான் பண்ணுவாரு, பார்த்தா வந்து அந்த டென்ட் வந்து கலைஞ்சிருமா. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேரும் அப்படியே வெளில வந்துருவாங்க. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பாயிடுறாரு, அந்த டென்ட் வந்து வந்ததுனால இவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ண முடியலன்ட்டு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோ இங்க அப்படியே பாக்குறாங்க. அப்ப ஹீரோ என்ன மன்னிச்சிட்டியான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் ஆமான்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி என்னன்னா வந்து நான் போன படத்தில் சொல்ல மறந்துட்டேன், நம்ம ஹீரோ இங்கே திட்டிருப்பாரு இந்த மாதிரி உனக்கு இந்த ஒர்க் ஒழுங்காக பண்ண தெரியலையான்ட்டு. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ சாரி கேட்குறாரு. நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஒரு ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப வெக்கப்படுறாரு, நம்ம ஹீரோயும் செம்மையாக வெக்கப்படுறாங்க. இதை பற்றி எனக்கு வெக்கமாயிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து சரி நான் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் போங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க கண்ணால். இங்கே ஹீரோயின் வந்து குளிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வெளில வராங்க. அப்போ பாட்டி பார்த்து என்ன உனக்கும் ஹீரோக்கும் சண்டைலாம் சரியாக போயிடுச்சானுனே, ஆமாம் பாட்டி சரியாக போயிடுச்சா, ஏதோ குட்டி சண்டை தான் கவலைப்படாதீங்கன்னு. ஓ அப்படியா, சரி இந்த மாதிரி இப்போ நான் வெளில போகிறேன்னு. பாட்டி ஏன் வீட்டு விட்டு போகிறீங்கன்னு, இல்லை என்னோட சொந்தக்காரங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஸோ அதனால தான் நான் போகிறேன். நீ ஹீரோவை பத்திரமா பார்த்துக்கோ ஓகேவா, நீயும் ஹீரோ வந்து நல்லா க்ளோஸாக இருங்க. நெக்ஸ்ட் எனக்கு ஒரு கிராண்ட், அதாவது எனக்கு ஒரு பேர குழந்தைய வந்து பெற்று கொடுங்க, பேத்திலன்னா பேரனா பெற்று கொடுங்க அப்படின்ட்டு சொல்லணுன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே பார்த்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அங்கே ஹீரோ வந்து பாட்டி போலையா பாட்டி அப்படின்ட்டு கேட்கும்போது என்னடா இவ்வளோ ஆசையாக நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, இந்த மாதிரி பாட்டி வந்து குழந்தைன்னு சொன்னோன்னே அவங்க அப்படியே வெக்கப்படுறாங்க. இங்கே பாட்டியை வந்து நம்ம ஹீரோ கேட்குறா, இந்த மாதிரி பாட்டி நான் அவங்கள வந்து விடுவானு, இல்லை இல்லைடா நீ இங்கே இருந்துக்கோ நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி வந்து அங்கேருந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறாரு, சரி நான் உனக்கு சமைச்சு கொடுக்குவா ஏதாவது உனக்கு வேணுமானு. நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை இன்றைக்கி நான் உனக்கு சமைக்க போகிறேன், நீ அந்த சாப்பாடை சாப்பிட போகிறேன்னு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நீ சமைக்க போறியானே, ஆமாம் நான் தான் உனக்கு சமைச்சு தர போகிறேன், இன்றைக்கி நீ என் கையில் தான் சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேர் வந்து கிச்சனில் சமைக்கிறாங்க. நிறைய வெஜிடபிளாக கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், ஓ சமையல் சமைக்கிறாள் நல்லா இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குற. கடைசியாக நம்ம ஹீரோயின் வந்து டிஷ் பண்ணி வச்சிடறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த டிஷ்ஷை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இது என்னோட ஃபேமிலியிலே ஒரு சீக்ரெட்டான டிஷ்ஷு மாதிரி, ஸோ இது வந்து சூப்பராக இருக்கும் நீ ட்ரை பண்ணிப்பாரு அப்படிலாம் வந்து டைலாக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அமைதியாக கேட்டுவோ அப்படியானோன்னே, ஆமாம் ஆமாம் நீ சாப்பிட்டுப்பாரு செம்மையாக இருக்கும் அப்படின்னோனே அப்படியாவது சரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்றாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்து என்னாச்சு இது நல்லா இருக்கா உனக்கு வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்னே கண்ணிலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது ஆமான்னு. நம்ம ஹீரோயின் ஆமாம் ஆமாம் அப்போயே சொன்ன இந்த ரெஸ்டாரண்ட்டில் சூப்பராக இருக்கும்னு சொன்னாங்க அப்படின்ட்டு ஹீரோயின் வாயால் சொன்னோடனே நம்ம ஹீரோ பார்த்து சிரிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து இந்த டிஷ்ஷை வந்து ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் வந்து வாங்கியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் சமைக்கல, இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோ தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் காலிங் பெல் அமுக்கு நாங்கள் அப்போவே நான் பார்த்துட்டேன் நீ ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் வாங்கினேன்ட்டுனே நம்ம ஹீரோயின் அப்படியே பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இனிமேல் சண்டை போட வேணாம் அப்படின்னு. ஆமாம் என்னை மன்னிச்சிட்டு நானும் ஒன்று திட்டிட்டேன்னு, இதை பாரு என்னோட தப்பு தான், நான் தான் வந்து நாங்களோட இதில் பேசுறேன், இருந்தாலும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் எல்லாமே கற்றுக்கிட்டு நான் அதில் வந்து பெஸ்ட்டு கொடுப்பேன் அப்படின்னு அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமாகி நம்ம ஹீரோயின்க்கு வந்து சாப்பாடை ஊட்டி விடுறாங்க. நெக்ஸ்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ வந்து உன்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், நீ வந்து கவலைப்படாத, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், உனக்கு தெரியாதுட்டு நான் சொல்லித்தருவேன் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்றாத சேர்ந்து வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ ஹீரோயின் நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் போறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் போறது அப்படியே பின்னாடிக்கா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் அழகா அவங்களோட போனிட்டு எல்லாம் அப்படியே பிடிச்சி இழுத்து அழகா வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அழகா வந்து ஸ்மைல் பண்றாரு. இதை நம்ம ஜூவை பார்த்து அடாடா என்னடா ஸ்மைல் பண்ற, உனக்கு உன்னோட வைஃப் தான் முக்கியம், உன்னோட பிரதரோட என்னடா சொல்ற அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்கும். நேற்று நான் பார்த்தேன் அந்த காட்சி, நீ அவளை கிஸ் அப்படின்னு சொல்லும்போது டே என்னடா சொல்ற, சாரி காய்ஸ் சொல்றேன்னு சொல்லிட்டு
அவர் வந்து கதவுல போய் அப்படியே வந்து அவர் வச்சு என்னடா பண்றேன்னு என்னடா சொல்றேன்னு சரி சரி நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சரி நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமாட்டு ஹீரோ கிட்டமா என்ன சொல்லணும்னு நீ தானே எனக்கு பாஸ் ஸோ எனக்கு லீவ் கொடுக்குறியா அப்படின்ட்டு அவர் சொல்றாரு நம்ம ஹீரோ எதுக்கு லீவ்னு அது வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஓ அப்படியா சரி லீவ் எடுத்துக்கோ ஆனால் வந்து உன் மொபைலை வந்து ஆக்டிவாகவே வச்சுக்கோ ஓகேவா அப்படின்னு ஆ அது நான் ஆக்டிவாக தான் வச்சுப்பேன் நீ கவலைப்படாத அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி சரி சரி ஒழுங்காக வந்து ரெண்டு நாள் கழிச்சு வேலையில் வந்துடணும் இல்லைன்னா உனக்கு வேலை கட்டு அப்படின்னு கவலைப்படாத நான் வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ஹேனாவை பார்க்க போகிறாரு அப்போ நம்ம ஷூவை வந்து ஹேனாவை பார்க்கல ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா கால் பண்ணுறாரு கால் பண்ணி வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீ எங்கே இருக்கன்னு கேட்கும் போது நம்ம ஆனால் சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோடய ஜாபில் தான் இருக்கேன் இப்போ ஒருத்தருக்கு வந்து நான் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆனால் அந்த பர்சன் வந்து இவங்களோட மிஸ்பிஹேவ் பண்ணுற சவுண்டெலாம் கேட்குறது பார்த்து என்னாச்சு எந்த அட்ரஸில் இருக்கேன்னு அவர் கேட்குறாரு அவங்களும் அட்ரஸ் சொல்கிறாங்க பார்த்தா இவன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான் ஆக்சுவலி இவன் ஒர்க் பண்ணுறது வந்து டிரைவிங் தானே ஸோ யார் கால் பண்ணாலும் இவன் போய் டிரைவ் பண்ணும் ஆனால் வந்து இப்போ என்ன இருக்குன்னா ஒரு வந்து குடிகாரன் வந்து கால் பண்ணியிருக்கான் ஸோ அதனால் வந்து இவன் வந்திருக்கான் இப்போ வந்து அவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் நம்ம சூஹோ சாரி நம்ம ஹேனா வந்து ரொம்ப வந்து பயந்துட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக நம்ம சூஹோ இருக்கார்ல அவர் அங்கே வந்து நம்ம ஹேனாக்காக வந்து காப்பாற்றுறாரு வந்து அவன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹேனாவை அடிக்க வரான் ஆனால் நம்ம சூஹோ வந்து காப்பாற்றிடுறாரு அப்போ நம்ம ஹேனா வந்து சூஹோவை அப்படியே வந்து ஸ்லோ மோஷனில் பார்க்குறா அப்போது நம்ம சூஹோ உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ சூஹோ என்ன பண்ணுறான்னா அவனோட போய் செம்மையாக சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி எப்படிடா இவ்வளோ தொட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறாரு இதை பார்த்து நம்ம ஹேனா வந்து ஐயோ இவனே இப்படி சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் வந்து நடுவில் தடுக்கிறாங்க இருந்தாலும் அவங்களால தடுக்க முடியல கடைசியாக என்ன பண்ணிடுறாங்க அவங்க கிட்ட பெப்பர் ஸ்ப்ரே இருக்கா ஸோ அதை கையில் எடுத்துக்கிறாங்க எடுத்து அந்த அடிக்கிறாங்க குடிகாரன் அவன் மேலே போய் வந்து அந்த பெப்பர் ஸ்ப்ரேவை வந்து நம்ம ஹேனா அடிச்சிடுறாங்க கடைசியாக இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சிடுறாங்க இங்கே காரில் இவங்க ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹேனா வந்து நம்ம சூஹோ கிட்ட வந்து இதை பாரு ரொம்ப நன்றி என்னை இன்றைக்கி காப்பாற்றினதுக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து பரவாயில்ல எனக்கு வந்து உன்னை காப்பாற்றினது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறாரு ஓ அப்படியா அப்படின்ட்டு நம்ம ஹேனாவும் சொல்கிறாங்க சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேனா வந்து கார்லேருந்து இறங்கி போகிறாங்க அப்போ கரெக்டாக நம்ம சூஹோவும் கார்லேருந்து இறங்கி வந்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு என்ன விஷயம்ன்ட்டு நம்ம ஹேனா கேட்குறாங்க அப்புறம் சொல்கிற இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு வந்து மெடிசன் தேவையில்லை ஒரு பர்சன் வந்து என் கூட இருந்தால் போதும் அந்த பர்சன் நீ தான் எனக்கு வேணும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு நம்ம ஹேனா வந்து அப்படியே பார்க்குறாங்க அவர் வந்து சொல்கிறது பாரு நீ வந்து நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்கலாம் ஆனால் இது நான் மனசார சொல்கிறேன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம சூஹோ வந்து நம்ம ஹேனா கிட்டே ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு ஆனால் ஹேனா அங்கேருந்து ஓடி போயிடறான் இது கேட்டால் அவர் வந்து ரொம்ப சேடாக வராரு அப்போன்னு பார்த்து ஹேனா கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாங்க வீட்டுக்கு சேஃபாக போகன்ட்டு அதை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சிரிக்கிறார் நெக்ஸ்ட் இன்னொரு மெசேஜ் அனுப்புகிறாங்க உனக்கு அடிபட்டிருக்குல்ல ஸோ என் வீட்டுக்கு வரியா நான் உனக்கு மருந்து போட்டு விடுறேன்ட்டு அவங்க வந்து அனுப்புகிறாங்க இதை நம்ம சூஹோ பார்த்து இன்னும் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாருனா மெசேஜ் ரிப்ளை இந்த மாதிரி இல்லை நான் வந்து ஒரு மேன் ஸோ நான் வந்து என் வீட்டுக்கே போய் நானே வந்து எனக்கு மருந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாரு இதை பார்த்துட்டு நம்ம ஹேனாக்கு வந்து சம கடுப்பு என்னடா உன்னை நான் என் வீட்டுக்கு வர சொன்னால் நீ இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸில் இருக்காங்க அப்போ வந்து கரெக்டாக நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுறாரு இந்த மாதிரி என்ன மேடம் ரொம்ப வேலை செய்கிறீங்க வா கொஞ்சம் வெளில போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்குமா இல்லை இல்லை நான் இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ் பண்ணி ஓ அப்படியா சரி நீ வெளில வரலனாலும் பரவாயில்ல ஒரு சூப் மட்டும் குடிக்க வரியா என்னோடய கேபினுக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கேட்டு நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கேபினுக்கு வந்து நடந்து போகிறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம நாங்கள் வந்துடுறா வந்து வந்து அப்படியே ஹீரோயிங்க பார்க்குறேன் ஹீரோயிங் வந்து நான் அப்படிக்கா போகணும்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம நாங்கள் தடுக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயிங் வந்து பாருங்கள் என்னோடய ஒர்க் அவர் முடிஞ்சிட்டு ஸோ என்னோட பர்சனல் விஷயம் நான் போகணும் அப்படின்னு சரி எனக்கும் ஹீரோக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் உனக்கு தெரிய வேணாமா அப்படின்னு உங்களுக்கும் ஹீரோக்கும் எந்த விஷயமும் நடுவில் இல்லை நீங்கள் ஹீரோவோட பழைய ஃப்ரெண்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்க சொன்னோன்னே ஓ அப்படியா அவன் வந்து போய் சொல்லியிருக்கான் நீ வேணா வந்து அவனோட வீட்டில் தங்கலாம் ஆனால் நீ வந்து கூவோட ஃபேமிலி மெம்பராக ஆக முடியாது ஹீரோவோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறான் நம்ம ஹீரோயின் வந்து அவக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு அப்படி சொன்னது என்ன ஷாக் ஆகுறியா இதுதான் உண்மை நீ வந்து அவன் வீட்டில் தங்கலான்னு வந்து அவனோட நல்லா பழகலாம் ஆனால் வந்து உனக்கு அவனோட மனசில் யார் இருக்கான்னு தெரியாது அப்படின்ட்டு அவள் சொல்கிறான் அவனோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன் அவன் என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க
நம்ம ஹீரோ ஹைஸ்கூல் அதாவது காலேஜ் படிக்கிறாரு. அப்போ அவர் வந்து ஏதோ ஒரு ரீடிங்ஸ்லாம் சொல்கிற அந்த மாதிரி 108 அப்படின்ற ரீடிங் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம நாங்கிட்டான நாங்கள் எதுவுமே கண்டுக்காமல் நம்ம ஹீரோவே வந்து அப்படியே சைட் அடிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்க்கல. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து ஆ நோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறா. அப்போ கரெக்டாக இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே ஸோ அவங்களாம் வந்து என்ன நீங்கள் ரெண்டு பேர் தான் இங்கே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதை பார்த்துனே அவன் வந்து ஹீரோ கிட்டேருந்து விலகி போயிடுறான். அப்போ வந்து ஹீரோ கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி என்னடா உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கான், நீங்கள் ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் தனியாக சுற்றுறீங்க, என்ன ரெண்டு பேர் டேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டு நம்ம ஹீரோ எதுவுமே சொல்ல மாட்டார். அவர் பாட்டுன்னு வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி இருப்பார். நெக்ஸ்ட் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த மூணு இருந்தது பார்த்தீங்களா லாஸ்ட் எபிசோட, அந்த மூணு வந்து பாஸ்ட்ல நடக்குது. அப்போ வந்து எல்லாரும் நம்ம நாங்கள் வந்து தனியாக இருந்து அதை பார்க்க சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பையன் இல்லை நாங்கள் மட்டும் எப்படி தனியாக இருக்க முடியும், அவர் பொண்ணு தனியாக எப்படி இருக்க முடியும்னோடனே நம்ம ஹீரோவை தான் எல்லாரும் நீ நாங்களோட இருக்கணும் அப்படின்னோனே நம்ம ஹீரோ சரின்னு ஒத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நாங்கள் வந்து சொல்கிறா சொல்லிட்டா ஹீரோ கே மேலே வந்து பாசம், அவன் என்ன லவ் பண்ணுறான், ஸோ அதனால தான் வந்து எனக்காக அன்னைக்கு இருந்தான் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் வந்து அந்த மூணு தான் எங்கள் ரெண்டு பேரோட ப்ராமிஸு, அவன் எனக்காக ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அவன் என்ன மட்டும்தான் லவ் பண்ணுறான், அவன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லவும் நம்ம ஹீரோயின்க்கு செம்ம கோவம் வந்துடுது. நெக்ஸ்ட் சொல்கிறாங்க இந்த மாதிரி இதை பாரு ஹீரோவோட மனசில் யார் இருக்கான்ட்டு ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும், அது உனக்கு எதுவும் தெரியாது, நான் ஹீரோவை நம்புகிறேன், ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நீ வெறும் ஓல்டு ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. இங்கே நாங்கள் இதெல்லாம் கேட்டு சம கோபமாக கீழே வர வந்து பார்த்தா நம்ம ஃபூர் காரில் நம்ம நாங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஃபூ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாரு நாங்கள் வந்து கோவத்தில் இருக்கான்ட்டு. நம்ம நாங்கிட்ட என்னாச்சுன்னொடனே அந்த பொண்ணு என்னோட நர்வஸில் ஏறிட்டா, அவள் ரொம்ப ஓவராக பண்ணுறா, அவளை சும்மா வரமாட்டேன், ஹீரோ எனக்கு மட்டும்தான், ஹீரோவை எப்படியாவது அவகிட்ட இருந்து பிரித்து ஏற்றிடுவேன்னொடனே நம்ம ஃபூ வந்து சொல்லிருப்பாரு நான் இப்போவும் சொல்கிறேன் இது உனக்கு தான் கெட்டது, உனக்கு தான் வந்து அது திருப்பி வரப்போகுது, நீ இதை ஹர்ட் ஆக போகிற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீ என் பக்கம் இருக்கியா அவள் பக்கம் இருக்கியா அப்படின்ட்டு அவ கேட்கும்போது இதை பாரு அப்படின்ட்டு அவன் சொன்னேன் நீ என்கிட்ட பக்கம் என் சைடு இருக்கிற மாதிரியே தெரியல, நீ எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிற, நான் எப்படியா ஹீரோவை பிரிச்சே தீருவேன் அவளோட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அவன் அந்த பொண்ணு சொல்கிறாரு நாங்கள் சொல்கிறா. இங்கே ஹீரோ ஹீரோயிங்கே ஒன்றும் வரலன்னு வெயிட் பண்ணிட்டுருக்குமா. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் கூட மூஞ்சிலாம் ரொம்ப வாடி போயிருக்கா. நம்ம ஹீரோ எல்லாம் நோட்டீஸ் பண்ணா வா சாப்பிட்லான்னு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயிங் வரமாட்டாங்க. என்னாச்சு ஏன் உன் மூஞ்சி டல்லாக இருக்கா, அப்போ தான் ஹீரோயின் ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு. என்னாச்சு வா அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிடும் போது நம்ம ஹீரோயின் வரமாட்டாங்க. அப்போ ஹீரோ கேட்பார் என்ன அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாராவது உன்னை புள்ளி பண்ணாங்களா சொல்லு யார் அதுன்னு நம்ம ஹீரோயிங் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ ஹீரோ கேட்பாரு நாங்கள் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஹீரோவை பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அப்போ கரெக்டாக ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட கண்ணத்தை பிடிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் கையை எடுத்து விட்டுறாங்க. எடுத்து விட்டுட்டு சொல்கிறாங்க நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஹீரோ அப்படியே பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் உன்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல வரேன், நாங்களுக்கும் உனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப் இருக்கோ எனக்கு தெரில, ஆனால் ஒரு வேளை உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தானா தயவு செஞ்சு அவளோட இருக்கிற கனெக்ஷனை கட் பண்ணிடு என்கிட்ட வரதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருக்கா. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சோ சாரி காய்ஸ் நடுவில் வந்து கொஞ்சம் இரும்பிட்டேன், எனக்கு ரொம்ப கோல்டு பிடிச்சிருக்கு. சோ அதனால தான் உங்களுக்காக தான் வீடியோ விடுறேன். சோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்கன்னு நம்புறேன். சரி நீங்க ஒண்ணு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ பாய் காய்ஸ், மறக்காம நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. So bye guys.